என் பேர் ஐயனார். திருவள்ளூருக்கு தெற்க 100 சாய்க்கு போகிறோம். நாங்கள் லட்சுமி, நான், சிவலிங்க பெருமாள், எங்கள் வீட்டில் 8 பேர் இருக்கிறோம். அவங்கெல்லாம் வேறு வேறு தொழில் தான் பக்கம் மெல்லுக்கு தான் போகிறாங்க. இன்றைக்கு நேரத்து கிடையாது. 50 வருஷமாக சின்ன வயசுலேருந்து இந்த தொழில் தான். பள்ளிக்கூடம் கூட சரியாக வாகன வழிக்கு போகலை. சூடு கிடையாது, மேலுக்கு குளிர்ச்சி. நோய் இல்லாத பொருள் இது ஒன்று தான். வயிறு பூரா நோய் தான். மற்ற கட்டில் பிரம்பு அழகாக இருக்கும், அதுவும் நோய் கிடையாது. புதுவெளியெலாம் ஒன்று வராது. இதில் நுணுப்பமான தொழில். 6 ரூபாய் இப்படி பிடிக்கணும். இதுக்குள்ளே தான் நார், இந்த நாரை பிடிக்கணும். இதில் குத்தி இதிலே இழுத்துட்டு வரணும். இந்த கையில் பூரா 60 தான். அரும்பாடு வேலை. இதெல்லாம் சரிப்பட்டு வரக்கூடிய வேலை இல்லாத இளம்பற்ற செயலை. 4 மணிக்கு வந்தாச்சுன்னா இங்கே நார் அறுக்கணும், வடிக்கணும், கிழிக்கணும், மறுநாள் ஓடணும். வேலை அமைஞ்சாத்தம் போச்சு, அமையலாம் திரும்பி ரிட்டர்ன் வரணும். செலவுக்கு காசு இருக்காது. அதனால பையங்க சரிப்பட்டு வரல. இனிமேல் பின்பற்றக்கு ஆள் இல்லை. 5 பேர் தான் இருப்பு. 5 ஏம்பட்டுறதேன். 50 வயசுக்கு மேலே உள்ளதான், கீழே உள்ளதே கிடையாது. இதுதான் அழியக்கூடிய பொருள் தான். இல்லை எப்படியும் 4-5 வருஷத்தில் இதெல்லாம் அழிஞ்சுவோம். அதுக்கு முன்னாடி நார் ஆப்பாயிரும். நார் உருக்கிறதுக்கு ஆள் இருக்காது. ராசோட ஏரியாவில் 5 ஊர் இருக்குது. மொத்தமாக 20-15 பேர் தான் இருக்காங்க பனையிறதுக்கு. ஆனால் நார் உறுப்புக்கு கிடையாது. இது அரும்பாடு வேலை. 24 மணி நேரம் வேலை இருக்குது இந்த வேலையில். அதனால தான் யாருமே முடியாதுங்கிறாங்க. பணியாறதுக்கும் ஆள் இருக்காது, இந்த கட்டில் பண்ணுறதுக்கும் ஆள் இருக்காது. அவ்வளோதான். நார் இருந்தால் தானே, நார் உரிச்சு கொடுத்தா தானே இங்கே தொழில் இருக்காரோ. பருத்தி இருந்தால் தானே நூலாகும்,